அல்லேலூயா. குட்டி பிள்ளைங்களா நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அக்காமார் உங்களுக்காக வந்து நிறைய ப்ரோக்ராம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமாக உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் செய்கிறதுக்காக அக்காமாரெலாம் ரொம்ப ஜபத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனவே இப்போ சந்தோஷமாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆண்டி உங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. பாஸ்டர் ஆண்டி ஜோம் பண்ணுவாங்க. கண்ணு முடிக்கோங்க, குட்டி பிள்ளைங்களாம் கண்ணு முடிக்கோங்க, கையை கூப்பிக்கோங்க, ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். நம்ம ஜோம் பண்ணுவோமா? கண்ணு மூடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சாமி, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னீரே. அப்பா, பிள்ளைகளாய் நாங்கள் கூடி இந்த நேரத்திலும் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மாலை வேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மேலே கடந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கென்று இந்த நல்ல ப்ரோக்ராமை நீர் ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் ஊழியக்காரியாக நான் நின்று செவிக்கிறேன். அப்பா கர்த்தாவே, சின்ன பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் நினைத்து ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே இவர்கள் சொல்லிலும் பேச்சிலும் ஆண்டவரே நடக்கையிலும் எல்லா நிலைகளிலும் உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து காணப்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இவர்களை ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாரும் என்று சொல்லி செபிக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொன்றும் பிள்ளைகளோடு பேசுகிறதாக இருக்கட்டும், அவர்களை உம்முடைய விசுவாச வார்த்தைக்குள்ளாக நடத்துகிற காரியங்களாக இருக்கட்டும். தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரம் இதை நினைத்து ஆசீர்வதித்து பிள்ளைகளை மேலும் மேலும் ஆண்டவரே நீர் வளர்த்து கொடுக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயத்திலும் பக்தியிலும் ஆண்டவரே விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலிலும் பிள்ளைகள் வளர்ந்து பெருக உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சாமி. கர்த்தர் இதை ஆசீர்வத்து கொடுக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தாறு வழி நடத்தும் எல்லா துதிகன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. நல்ல ப்ரோக்ராம் உங்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை செபத்தோடு பாருங்கள், கவனமாக எல்லா ப்ரோக்ராம் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். ஹாய் குட்டி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வார வாரம் நீங்கள் அனுப்புகிற வீடியோஸ் அப்புறம் நீங்கள் வசனம் சொல்கிறது எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. ஆ, ஆமாம் மாசி. அந்த ப்ரீ பிகினர்ஸ் கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்களா, போன வாரம் பெரிய வசனம் இல்லை, அந்த வசனத்தை அழகாக சூப்பராக ப்ரீ பிகினர்ஸ் எல்லாம் கூட சென்ட் பண்ணாங்க, நாங்களாம் பார்த்தோம். சூப்பராக நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்கல்லக்கா. ஓகே, நம்ம இந்த வீக் ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாமா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரே பண்ணுவோம், அப்படி தானே? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்க்கா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைஸஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஆக்ஷன் சாங்ஸ் தான் பண்ணுவோம். ஆமாம், அக்காங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஆமாம், ஆக்ஷன் சாங் பண்ணுற அக்காங்கெல்லாம் காணுமே, எங்கே போய் வந்துட்டோம்க்கா? இதோ வந்துட்டோம். ஹாய், ஹாய் அக்காஸ். லாக்டவுன்னால் பஸ்ஸு ஆட்டோ எதுவுமே இல்லைக்கா, அதனால் நடந்து வரதான் ஆயிடுச்சு. சரி சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம பிள்ளைங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்க்கா. நம்ம இப்போ ப்ரேசஸ் பண்ணலாமா? எல்லோரும் முட்டி போட்டுக்கோங்க. வின்சி அக்கா ஒரு மேஜிக்கல் வேர்ட் சொல்லி கொடுத்தாங்களே, அது நம்ம சொல்லலாமா? சோத்திரம் பண்ணு முன்னாடி, மற்றதெல்லாம் வரும் பின்னாடி. சரி, நம்ம ப்ரேசஸ் பண்ணலாமா? அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நிலைப்படுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நிலைப்படுத்தின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே
பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்களுக்கும் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்களுக்கு பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மகாதேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மகாதேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அநாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அநாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தானியேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தானியேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் முற்பிதாக்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் முற்பிதாக்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ பூமியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ பூமியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஆளுகிற செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் ஆளுகை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா இந்த துதி பலிகள் எல்லாத்தையும் நீங்க சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா அடுத்தது நாங்கள் ஆக்ஷன் சாங்ஸ்லாம் பண்ண போறோம் ஏசப்பா நீங்களே அதை நீங்க நடத்தி தாங்க ஏசப்பா நீங்க நடத்தி தர போறதுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா அனைத்து ஏசுகிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறேன் ஜீவனலாபிதாவே ஆமென். ஓகே, இப்போ எல்லாரும் ப்ரைஸஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஆக்ஷன் சாங்ஸ் பாட போகிறோம். ஓகேவா? லாஸ்ட் வீக் வந்து ஒரு குட்டி பையன் வந்து என்ன பண்ணான்னா, நம்ம சண்டே கிளாஸ்லேருந்து அக்கா எனக்கு இந்த பாட்டு கண்டிப்பாக நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ இந்த பாட்டு என்ன பாட்டுனா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் கூட கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் இந்த பாட்டு பாடியிருக்கோம். என்ன பாட்டு தெரியுமா? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆக்ஷன் பண்ணலல்ல. ஸோ இப்போ நம்ம ஆக்ஷன் பண்ணி அந்த பாட்டு பாட போகிறோம். ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? அக்காங்க ரெடியாக இருக்கீங்கன்னா அல்லேலுயா சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 3 அல்லேலுயா. இன்னும் நல்லா சத்தமாக சொல்லுங்கள். 1 2 3 அல்லேலுயா. ஓகே, நீங்களாம் சேர்ந்து குட்டீஸ்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலுயா சொல்லாமா? சத்தமாக சொல்லணும். 1 2 3 அல்லேலுயா. ஓகே, இப்போ நம்ம பாடலாமா? எல்லாம் ரெடியாக இருங்க, எந்திரிச்சு நின்றுக்கோங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உட்காந்து யாரும் கணத்தில் கை வச்சு பாட்டுலாம் பார்த்துட்டுருக்கூடாது. நம்ம ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் எந்திரிச்சு நின்றுக்கோங்க. கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனும். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனும். என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனும். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனும். எல்லாம் கிளாப் பண்ணி பாடலாமா? நல்லா ஜாலியா என்தூவா பண்ணுங்க. ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை
ஆயனாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன் ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன் தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன் தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் நல்லா கிளாப் பண்ணுங்க எல்லாரும் சுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே சிறு உள்ளம் தருகிறேன் நீர் தங்கிட பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே என்னையே நான் தருகிறேன் உம் மகிமைக்கே என்னையே நான் தருகிறேன் உம் மகிமைக்கே என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னையே நான் தருகிறேன் என்னையே நான் தருகிறேன் என்னையே நான் தருகிறேன் என்னையே நான் தருகிறேன் என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் என்னை கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன் வாவ் சூப்பராக பண்ணிங்கல்ல எல்லாரும் நம்ம இருதயத்தை வந்து ஆண்டர்கிட்ட கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ ஓகே இப்போ நம்ம செகண்ட் சாங் பாட போகிறோம் இதுவுமே உங்களோட ஃபேவரட் சாங் தான் இன்னொரு குட்டி பாப்பா என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் ரூமில் அக்கா இந்த பாட்டு அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்புனாங்க கண்டிப்பாக இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ரொம்ப ஆசையாக கேட்டால் ஸோ குட்டி பிகினர் ப்ரீ பிகினரில் இருக்க பிள்ளை வந்து கேட்டால் நம்ம அவளுக்காக இல்லை எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சனால நம்ம பாட போகிறோம் சரியா என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா ஐ மே நெவர் மார்ச் இன் த இன்ஃபென்ட்ரி ஸோ நம்ம இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பாட போகிறோம் தமிழில் காலாட்படையில் நான் இருக்க மாட்டேன் அந்த பாட்டு தான் ஓகேவா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா பாய்ஸ்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா அல்லேலூயா வாவ் சூப்பராக இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து நம்ம அல்லேலூயா சொல்ல போகிறோம் 1 2 3 அல்லேலூயா ஓகே இப்போ நம்ம பாடலாமா அக்காவோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி பாடுங்க ஓகேவா ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா மார்ச் பண்ணுங்க அக்கா ஐ மே நெவர் மார்ச் இன் த இன்ஃபென்ட்ரி ரைட் இன் த கேவலரி ஷூட் தி ஆர்டிலரி ஐ மே நெவர் ஜூம் ஓவர் தி எனிமி பட் ஐ அம் இன் த லார்ட்ஸ் ஆர்மி ஐ மே நெவர் மார்ச் இன் த இன்ஃபென்ட்ரி Ride in the cavalry, shoot the artillery. I may never zoom or the enemy, but I'm in the Lord's army. I'm in the Lord's army, yes sir. I'm in the Lord's army, yes sir. I may never march in the infantry. Ride in the cavalry, shoot the artillery. I may never zoom or the enemy, but I'm in the Lord's army. I may never march in the infantry, ride in the cavalry, shoot the artillery. I may never zoom or the enemy, but I'm in the Lord's army. Tamil. காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன் சவாரி செய்து சுட்டிட மாட்டேன் விமானப்படையில் பறந்திட மாட்டேன் நான் இயேசுவின் போர் வீரன் காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன் சவாரி செய்து சுட்டிட மாட்டேன் விமானப்படையில் பறந்திட மாட்டேன் நான் இயேசுவின் போர் வீரன் நானே சுவின் போர் வீரன் ஆமாம் காலாட்படையில் நான்
நிற்க மாட்டேன் சவாரி செய்து சுட்டிட மாட்டேன் விமானப்படையில் பறந்திட மாட்டேன் நான் இயேசுவின் போர் வீரன் வாவ் சூப்பராக இருந்துச்சுல எல்லாம் நல்லா ஒரு வார்ம்அப் பண்ண மாதிரி நல்லா மார்ச் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணியாச்சு சூப்பராக ஆக்ஷன்லாம் பண்ணிங்க ரொம்ப சூப்பராக பண்ணிங்க அக்காங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிளாப் பண்ணுறோம் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு சின்ன விஷயம் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து என்னென்னா ஒரு பிரேக் மாதிரி அக்காங்க அண்ணாங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிட் பண்ண போகிறாங்க சரியா எல்லோரும் ரெடியாக இருங்க அவங்க ஸ்கிட் பண்ண போகிறாங்க நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து இன்னொரு ஆக்ஷன் சாங் பாட போகிறோம் ஓகேவா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ஓகே இங்கிலீஷ் புக்கு சோஷியல் புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஓகே சரி ஓகே நம்ம ஸ்கூல் கிளம்பலாம் சரி அவங்க ரெண்டு பேர் கூட நம்ம இனிமேட்டு வந்து இந்த பங்க் அடிக்கிறது இல்லை இந்த மூவி பார்க்குறது கேம் விளையாடுறதெல்லாம் நான் பண்ணவே கூடாது நம்ம வந்து நான் தீர்மானமாக இருக்கேன் நான் என் ஆவியில் நான் மேற்கொள்வேன் எனக்கு தெரியும் மாம்சத்தில் நான் மேற்கொள்வேன் எனக்கு தெரியும் ஓகே நம்ம போகலாமா ஸ்கூலுக்கு சரி வேன் வந்துடுச்சு இது பாருங்களேன் நல்லா இருக்கு இது பாருங்க இது சூப்பராக இருக்கு ஹாய் சிந்தியா ஹாய் உனக்காக தான் இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன் லேட்டு வேன் வர லேட் ஆகிடுச்சு ஓ அப்படியா சரி வா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வா உனக்கு நிறைய காட்ட வேண்டியது இருக்கு இன்னைக்கு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு மூவி டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பார்க்கலாமா மேற்கொள்ளணுமே என்ன பண்ணுறது கொஞ்சம் இது பாரு நல்லா தான் இருக்கு ஐயோ நல்லா வேற இருக்கே வேணாம் 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 ஏய் சூப்பரா இருக்கும் இந்த மூவி நீ பாத்திருக்கேன் அந்த ஆக்ஷன் செம்மயா இருக்கும் பண்ணாத பண்ணாத சரி அட்லீஸ்ட் இந்த கேம் கூட வர மாட்டியா சரி கேமும் வரல வெப் சீரிஸ் பார்க்கலாம் வரியா செம்மயா இருக்கும் த்ரில்லிங்கா இருக்கும் ஏய் எல்லாரும் சொல்றாங்க நீ ஏன் இப்படி இருக்க சரி எதுக்கு எல்லாத்துக்குமே நோ சொல்லிட்டே இருக்க சரி நல்லா தான் இருக்கு போவாமா வேணாமா ஏய் இவ்ளோ யோசிக்கிறவா ஒரு மூவி பார்க்கறனால ஒண்ணு ஆயிடுது வா வா சரி வாங்க பார்க்கலாம் ம் சரி வா பார்க்கலாம் வா நல்லா தான் இருக்குல சூப்பரா போஸ்டர் பாரு எவ்வளவு அழகா இருக்கு ஆமா ஆமா நல்லா தான் இருக்கு இன்ட்ரோ பாரு மியூзик வேற லெவல்ல குடுத்து சூப்பரா இருக்கு ம் ஹே நல்லா இருக்கு இந்த கேம் இது வந்து தினேஷ் சார் காமிக்கணும் என்னதுன்னு காமி நல்ல இன்னும் பாடத்தையும் பார்க்கணும் அவன் எங்க போயிட்டான் இன்னும் வர மாட்டேங்கிறான் தினேஷ் ஏய் ஹைடா ஓ ஹைடா ஆமாம் கிளாஸ்க்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுற டே கிளாஸ்க்கெலாம் யாதா போவா போர் அடிக்குது எனக்கு நான் பங்க் பண்ண போகிறேன் கிளாஸ் இன்னைக்கு பங்க்லாம் பண்ணக்கூடாது தெரியும்ல கிளாஸை பங்க் பண்ணால் ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் படம் பார்க்கலாம் வெப்சீரிஸ் பார்க்கலாம் கேம்ஸ் விளாட்லாம் நம்ம நம்ம இஷ்டப்படி நம்ம நடக்கலாம்டா ஆனால் அதெல்லாம் தப்பு தானே ஏய் அதெல்லாம் தப்புலப்பா நீயும் கூட வந்து படம் பாருப்பா படம் பார்க்கலாம் டே கேம் விளாட்லாம் நான் ஜாலியாக இருக்கும்டா சாரிப்பா நான் பார்க்க மாட்டேன் ஏய் ஒன்றா திருத்தியே முடியாதுடா போடா தினேஷ் தினேஷ் ஆ சொல்லுப்பா நான் உன்னை பார்த்தேன் நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது நீ அவன்கிட்ட கேமு வெப் சீரீஸ் எல்லாமே உன்கிட்ட காட்டினா ஆனால் நீ வந்து வேண்டாம் 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 சொல்லிட்டு நீ அதை ஓவர் கம் பண்ண ஆனால் என்னால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும் போது அதை நான் ஓவர் கம் பண்ண முடியல நீ எப்படி அதை பண்ண உன்னாலன்னு இல்லை யார் வந்து நினச்சாலும் வந்து அவங்களால அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது நம்மக்கிட்ட இருக்கிற வந்து ஹோலி ஸ்பிரிட்டால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அதனால தான் வந்து பைபிளே ஜீசஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்ட்டு ஸோ வந்து நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகம் தான் வந்து இந்த பாவத்திலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்மளை வந்து ஓவர் கம் பண்ண வைக்கும் சரி இந்த அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அதுக்காக தான் நம்ம குட்டீஸும் வெயிட் பண்ணுறாங்க அக்கா வந்து அதுக்காக சொல்லுவாங்க நீயும் அதை கேளு குட்டீஸ் பார்த்தீங்களா ஸ்கிட் ரொம்ப நல்லா இருந்ததில்ல ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்களா அந்த அக்கா வந்து அவங்களாம் வந்து சரி நம்மளை மீறி என்ன நடக்க போகுது இனிமேல் நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தானே அவங்க வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க ஸோ நான் என்ன மீறி என்ன நடக்க போகுது நானும் அவங்க அந்த பாவத்தை பார்த்த உடனே இந்த உலகத்தில் நம்மளும் உலகத்தில் தானே வாழணும் ஸோ அதை பார்த்தோன்னே என்னாச்சு அந்த அக்காவுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு ஸோ அவங்க சரி போகலாம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விழுந்துட்டாங்க இதே இன்னொன்று ஒரு அண்ணா வராங்க ஆனால் அவங்கள எவ்வளோ கம்பல் பண்ணாலும் அவங்க நோ நோன்னு சொல்கிறாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ண முடியல அந்த அண்ணாவால் கம்பலும் பண்ண முடியல சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஸோ அதில் அவங்க சொன்னாங்கல்ல ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு நம்ம பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கேன்னா கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆவியானவர் தான் பாவத்துலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் அவங்க கேட்டாங்களே எப்படி ஒன்றால் மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இல்லை சண்டே கிளாஸ் வரும்போது அக்கா சொல்லுவாங்க கெட்ட பசங்க கூட சேரக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நீங்கள் அதிக நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கக்கூடாது அந்த சேனல் இந்த சேனல் கார்ட்டூன் மூவிஸ் தானே பார்க்குறேன் அனிமேக்ஸ் தானே பார்க்குறேன் அனிமே
எனிமி ஸ்டோரி தானே நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நாள் முழுக்க நம்ம உட்காந்துட்ருப்போம். இதில் என்ன இருக்குது? சரி ஓகே, இன்றைக்கி அண்ணா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க, சரி நம்ம அதை வந்து பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த டிவியை பார்க்கும்போதெல்லாம் ஆசை இழுக்கும், ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருவீங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாது, இந்த கதையெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, அவன் என்ன பார்த்துட்டு வந்தாலும் அவன் என்ன பார்த்துட்டு வந்தாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. சண்டே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மண்டே நீங்கள் ஸ்கூல் போனோன்னே அவங்க கூட தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் 8 hours இருக்கணும், 6 hours ஸ்கூலில் அதே பெஞ்சில் தான் உட்காரணும். அவங்க பேசுகிறத கேட்டு கேட்டு உங்களால் என்ன பண்ண முடியல, மாம்சத்தில் உங்களால் அதை மேற்கொள்ள முடியல, நீங்கள் விழுந்துடுறீங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே ஐயோ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அதை எப்படிக்கா பண்ணுறது, ஓவர் கம் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அதையும் அந்த அண்ணா சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்துலேயும் இருந்தும் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். விடுதலைனா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எதுலையாவது அடிமைத்தனத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் மேற்கொள்ள முடியாது. ஸோ மனுஷங்களையும் சரி பாவத்தையும் வந்து ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் மேற்கொள்ள முடியும். ஸோ உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கணும். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா? சிலவங்க வந்து பெற்றிருக்கீங்களா? சிலவங்க சர்வீஸில் கேம்ப் சில்ட்ரன்ஸ் கேம்ப்லாம் போயிட்டு அன்னிய பாஷையில் பேசுகிறீங்களா? ஆவியான கூட டெய்லி பேசுகிறீங்களா? இல்லைக்கா 2 years ஆச்சுக்கா, 3 years ஆச்சுக்கா, அப்போங்க்கா இப்போக்கா சொல்கிறீங்களா? டெய்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஆவியில் நிரம்பி நீங்கள் பேசணும். உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் வசனம் எழுதியிருக்காரு பைபிளில், எப்படின்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். நீங்கள் நினைக்கலாம், இல்லை இல்லை எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் அபிஷேகத்தில் பேசணும், இல்லை அங்கிள் ஆண்டி மட்டும்தான் பேசணும், இல்லைன்னா உங்களை மாதிரி அக்கா தாங்க்கா பேசணும், நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, சண்டே கிளாஸில் பொம்மை படம் பொம்மை பாட்டு ஆக்ஷன் சாங் மட்டும்தாங்க்கா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் பைபிளில் எழுதியிருக்காரு மாம்சமான யாவர் மேலும். அப்படின்னா மாம்சோனா ஃப்ளெஷ், உங்களுக்கு ஃப்ளெஷ் இருக்குது தானே அக்காவை மாதிரி. அப்போது உங்கள் மேலேயும் ஆண்டவர் வந்து ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றுவாராம். அவர் சொல்லியிருக்காரு சின்ன பிள்ளைங்க மேலெலாம் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி காலையில் இந்த லாக்டவுனில் உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ண, ஏசப்பா இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை எனக்கு நீங்கள் கொடுங்க, ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க அப்படின்னு. இப்போ நமக்கு சர்ச் கிடையாது, உங்களுக்கு ஸ்கூல் கிடையாது, டியூஷன் கிடையாது, ஹோம்ஒர்க் கிடையாது, எதுவும் கிடையாது. 24 hours அண்ட் 7 days வீட்டிலே தானே இருக்கீங்க. அப்போ ப்ரேயர் பண்ண எவ்வளோ டைம் கிடைக்கும்? அப்போ நீங்கள் உட்காந்து ஏசப்பா எனக்கு அந்த ஆவியானவர் அபிஷேகத்தை தாங்க, மேற்கொள் அபிஷேகத்தை கொடுங்க நீங்கள் கேட்கும்போது, உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணும்போது, வர்ஷிப் அட்டன் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். அப்படி இல்லையா, லாக்டவுன் முழுக்க வெயிட் பண்ணி சர்ச்சுக்கு வரீங்களா, சண்டே கிளாஸ் வரீங்களா, அப்போ ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். நீங்கள் கேட்டீங்களா, கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், நீங்களும் என்ன பண்ணலாம், விடுதலையுள்ள வாழ்க்கை வாழலாம். ஸோ இன்றைக்கி தாட் ஃபார் டே என்னன்னா ஹோலி ஸ்பிரிட். ஓகேவா? அப்படி குட்டியாக ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? ஏசப்பா இந்த பிள்ளைங்க இதெல்லாம் கேட்டாங்க ஆண்டவர், இதெல்லாம் இந்த ஸ்கிட்லாம் பார்த்தாங்க ஏசப்பா ஆண்டவர், நிறைய பேருக்கு இப்போ வாஞ்சு வந்திருக்கு, நிறைய பேர் அபிஷேகத்தை ஆண்டவரே ஏசப்பா சில கேம்பில் பெற்றிருப்பாங்க, சர்ச்சில் வர்ஷிப்பில் ஆண்டவரே ஏசப்பா பெற்றிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் அவங்க மறந்துட்டு ஆண்டவரே ஏசப்பா அவங்க மாதிரி ஆண்டவரே இஷ்டம் போல் ஆண்டவரே ஏசப்பா வாழ்ந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க, இப்போ பிள்ளைங்கள்லாம் ஆசையாக கேட்குறாங்க, அவங்க மேலும் ஆண்டவரே உங்கள் ஆவியை நீங்கள் ஊற்றுங்கப்பா, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, எங்கள் சர்ச்சில் இருக்க எங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மேலேயும் உங்கள் ஆவியானவரை நீங்கள் ஊற்றுங்கப்பா, எங்கள் சபையில் ஆண்டவர் எங்கள் பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியங்கள் நீங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் சொன்னீங்கல்ல கடைசி நாட்களில் நான் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, எங்கள் ஏலியம் சர்ச்சில் இருக்கிற எங்கள் பிள்ளைங்க மேலேயும் நீங்கள் ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கேட்குறாங்கப்பா, அவங்க மேலே நீங்கள் ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவர் இந்த லாக்டவுன்லாம் முடித்து அவங்க வரும்போது ஆண்டவரே நாங்கள் உங்களை புதிய மனுஷியாக நாங்கள் பார்க்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் பிரயாசப்படும் போது ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை பலப்படுத்தும் படியாக நீங்கள் ஆவியான அபிஷேகத்தை நீங்கள் ஊற்ற போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு எல்லா துதிகன மகிமே செலுத்துகிறோம். மீட்ப ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. மேனாமே. சரி ஓகே, இப்போ நீங்கள் ஆவியானவர் பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ மர்சி அக்கா வந்து ஒரு சாங் சொல்லி கொடுப்பாங்க. அந்த சாங்கில் ஆவியானவர் இருந்தால் என்னென்னலாம் நம்மளை எப்படி எப்படியெல்லாம் கைட் பண்ணுவார் நடத்துவார்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம அந்த ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் வந்து தாட்ஃபுல்லான ஒரு ஸ்கிட் பார்த்தீங்களா? இந்த தாட் ஃபார் த டேயில் என்ன பார்த்தீங்க, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்த்தீங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவரை பற்றின பாடல் தான் பெக்மான் சங்கிலோட சாங். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே அந்த சாங் நம்ம பாட போகிறோம், சரியா? நம்ம மைல்டாக ஆக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியாக நம்ம பாடலாம், ஓகேவா? அவரை நினச்சி பாடலாம் வா. Thank you.
பிரகாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நல்லா கிளாப் பண்ணி பாடலாமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நல்லா கிளாப் பண்ணி பாடலாம் ஓகேவா? நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நல்லா கிளாப் பண்ணி நல்லா உற்சாகமா பாடுங்க ஓகேவா? தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.
ஓகே இப்போ நம்ம முக்கியமான செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். என்னென்னா நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஓகேவா இப்போ நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வின்சிக்கா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் ப்ரேயர் பண்ணதுக்கு நல்லா உற்சாகமாக இருங்க, யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஓகேவா எல்லாம் ரெடியாக இருங்க. அக்கா என்ன சொல்கிறாங்க பாயிண்ட்ஸில் கேட்டு நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். சரியா? ஸோ குட்டீஸ் இப்போ வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? சரி ஓகே. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி என்ன ப்ரேயர் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணோம்ல அதெல்லாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா? டெய்லி ப்ரேயர் பண்ணிங்களா? உங்களை மார்னிங் ப்ரேயர்லலாம் பண்ணிங்களா? ஃபேமிலி ப்ரேயர்லலாம் அப்பா அம்மா கிட்ட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொன்னீங்களா? சொன்னீங்களா? ஓகே நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. ஓகே சரி, இன்றைக்கி நம்ம என்ன ப்ரேயர் பண்ண போகிறோம்னா, நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், ஒரு டைரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாள் நாங்கள் சொல்கிற அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். சரியா? இப்போ சரி அவசரமாக நிறைய பேர் போகிறீங்க, பென் எடுக்க போகிறீங்க, டைரி எடுக்க போகிறீங்க. சரி ஓகே, சரி சீக்கிரம் வந்துட்டீங்களா? என்ன நம்ம இன்றைக்கி ப்ரேயர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், சமாதானத்துக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸோ பீஸ்க்காக நம்ம இன்றைக்கி ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம லாக்டவுனில் வீட்டில் இருக்கோம். ஸோ உங்களை மாதிரி இருக்க நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு சமாதானம் இல்லாமல் ரொம்ப வந்து ஸ்கூல் போக முடியல, வெளியே போக முடியல. ஸோ நிறைய பேர் கேம்ஸ்னு விளையாடி அவங்க மைண்டெல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகி, ஸோ ரொம்ப டிஸ்டர்ப்டாக, சமாதானமே இல்லாமல், சரி இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்பா அம்மா அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, வாசலில் கூட போய் நிற்க முடியலையே அப்படின்னு, கடைக்கு கூட நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ அதுக்காக நம்ம சமாதானம் உங்களுக்கு வேணும், சின்ன பிள்ளைங்க உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு சமாதானம் வேணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி ஜெபிக்கும் போது உங்கள் வீட்லேயும் சமாதானம் வேணும். இப்போ உங்கள் வீட்டில் யாராவது அப்பா அம்மா வந்து அவங்க வேலையை பற்றியோ இல்லைனா பிஸ்னஸ் பற்றியோ, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கூலில் அடுத்தது நம்ம எங்கே சேர்க்க போகிறோம், சில குட்டீஸ்லாம் இன்னும் ஸ்கூலில் சேர்க்காமல் இருப்பீங்கல்ல, ப்ரீ பிகினர்ஸ், நீங்கள் ஸ்கூல் போகணும்னு ஆசையாக தானே இருப்பீங்க, எங்கள் அண்ணா போகிறான் என் அக்கா போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சமாதானம் இல்லாமல் அவங்க ரொம்ப டல்லாக இருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ சூழ்நிலாம் தெரியும். ஸோ எங்கள் வீட்லேயும் ஒரு சமாதானம் இருக்கணும். இப்போ நிறைய வீட்டில் வந்து இந்த டைமில் வந்து நிறைய சண்டை நடக்குது, நிறைய வந்து காசு இல்லாதனால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, நிறைய வந்து அவங்களோட அப்பாவோட வேலையெல்லாம் நிறைய பேர் இழந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. சிக்கானா கூட ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட பயம் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இதுக்கு. ஸோ நம்ம தேசத்துலேயும் ஒரு சமாதானம் வேணும், நான் எல்லாருடைய வீட்டில் வேணும், என் வீட்டில் சமாதானம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ண போகிறீங்க. சரியா? இப்போ நமக்கு வந்து சிந்தியாக்கா வந்து நம்மளை வந்து ப்ரேயரில் நடத்துவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வின்சியக்கா சொன்னது போல் இன்றைக்கி வந்து நம்ம எதுக்காக ப்ரே பண்ண போகிறோம், சமாதானத்துக்காக ப்ரே பண்ண போகிறோம். கரெக்டாக? சமாதானம்னா என்ன, பீஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சியாக இருப்பீங்க, அண்ணன் தங்கச்சி இருப்பீங்க, இல்லை அண்ணன் தம்பி இருப்பீங்க, இல்லை அக்கா தம்பி இருப்பீங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டால் ஹாப்பியாக இருப்பீங்களா? இல்லை இல்லையா? இப்போ அம்மா அப்பா சண்டை போட்டால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா? கவலையாக இருப்பீங்கல்ல? அப்போ என்ன போயிடுது அங்கே? அங்கே ஒரு சந்தோஷம் போயிடுது, ஒரு சமாதானம் போயிடுது இல்லையா? அந்த சமாதானத்துக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி ப்ரே பண்ண போகிறோம். ஓகேவா? நீல் டவுன் பண்ணிக்கலாமா? ப்ரேயர்னா என்ன, 1 2 3 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீல் டவுன் பண்ணி கை கூப்பி கண்ணை மூடி ரெடியாக இருப்பீங்க இல்லையா? நீல் டவுன் பண்ணிக்கோங்க, நானும் நீல் டவுன் பண்ணுறேன். உங்களுக்கெலாம் வந்து நான் வந்து ஒரு வசனம் சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் 4:6-7 வசனமும் நீங்கள் வந்து இந்த வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பெரிய பசங்கள்லாம் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனிடத்தில் உங்களோட ரெக்வஸ்ட், உங்களோட என்னென்ன விண்ணப்பம் இருக்கோ எல்லாமே தேவனிடத்தில் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா? அப்பொழுது எல்லா புத்திக்கும், நம்ம தேவன் யார், சர்வ வல்லவர் இல்லையா, எல்லா புத்திக்கும் மேலான தேவனிடத்தில் வந்து நம்ம இருதயத்தையும் நம்ம சிந்தை நம்ம தாட்ஸையும் சப்மிட் பண்ணும் போது தேவன் வந்து பார்த்து கொள்வாராம். ஓகேவா? நீங்கள் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க.
பணி வச்சுட்டு என்னைக்காவது அம்மா அப்பா சண்டை போடுறாங்களோ, நீங்கள் யார்கிட்டையாவது சண்டை போடுறீங்களோ, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லை நீங்கள் வெளியில் யாராவது பார்க்குறீங்க சண்டை போடுறவங்களை பார்க்குறீங்கனாலும் இந்த வசனத்தை குறித்து தேவன் இடத்துல நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேவன் வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஓகேவா? கண்ணை மூடிக்கோங்க, நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வேலையிலும் உம் நாமத்தை நிமித்தம் நாங்கள் கூடி வந்திருக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீர் உம்முடைய சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. கர்த்தாவே, அவர்கள் வீட்டில் இருக்கிற இந்த லாக்டவுன் பீரியடில் கர்த்தாவே ஃபுல் டைம் அவங்க எல்லாரும் வீட்லேயும் இருக்காங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்திற்கும் கர்த்தாவே ஏற்ற சமாதானத்தை நீங்கள் தந்து வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒருபோதும் கர்த்தாவே பெற்றோர் இடத்துலையோ கர்த்தாவே பிள்ளைகள் இடத்துலையோ ஒரு சமாதான குறைவு இல்லாதபடி கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் தாமே அங்கே இருந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே நீர் அவர்களை வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும் உடனே அதை சரிப்படுத்தி கொள்ள கர்த்தாவே அந்த கோபம் வராமல் கர்த்தாவே அந்த வன்கண்ணின் ஆவியோ பொறாமையின் ஆவியோ இல்லாமல் கர்த்தாவே அந்த பொல்லாத சங்கார தூதனின் ஆவி வந்து எந்த கேடும் செய்யாதபடி கர்த்தாவே உம்முடைய தூதர்கள் கர்த்தாவே பாதுகாத்து கொள்ளும்படியாய் கேட்குறோம்ப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஏற்ற சமாதானத்தை தாரும் கர்த்தாவே. அவர்கள் படிக்கும்போது ஒரு சமாதான குறைச்சல் இருந்தால் படிக்க முடியாதுப்பா. ஒரு கர்த்தாவே ஒரு விளையாட போனால் கூட ஒரு சமாதான குறைச்சல் இருந்தால் அவங்க சந்தோஷமாக விளையாட முடியாது சுவாமி. கர்த்தாவே இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட ஒரு சந்தோஷமாக ஒரு சிரித்து ஹாய் சொல்லி பேச முடியாது தெய்வமே. கர்த்தாவே அதுக்காக கர்த்தாவே எல்லா பிள்ளைகளுக்கும் உம்முடைய சமாதானத்தை நீங்கள் தர வேண்டுமாய் நாங்கள் கேட்குறோம்ப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானத்தையே நீங்கள் தந்து வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே பிள்ளைகள் மத்தியிலும் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொரு காரியமும் கர்த்தாவே அவர்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கதாவே ப்ரீ பிகினர்ஸ்லாம் ஸ்கூல் சேர போகிறாங்கன்னா ஏற்ற ஸ்கூல் கதாவே அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் வந்து ஒரு சமாதானமாக இல்லைன்னா அது போய் சேர மாட்டாங்க கதாவே. நீர் முன்குறித்த ஸ்கூல், இந்த பிள்ளைகளுக்காக நீர் என்ன முன்குறித்து வச்சிருக்கிறீரோ அதை கதாவே வெளிப்படுத்துமாறு அதுக்கான கதாவே அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அந்த சமாதானத்தை நீங்கள் காமிச்சு கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஜோ பண்ணுங்க கதாவே. எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் தாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை தாங்க, நீங்கள் ஜோ பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்கள் சமாதானத்தை வந்து நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். பொல்லாத பிள்ளைகளோடு நம்ம சேரும்போது நம்ம சமாதானத்து கண்டிப்பாக ஒரு குறைவு இருக்கும். அதுபோல் கத்தாவே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு கத்தாவே ஒருபோதும் எந்தவித பொல்லாங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தந்துடாதீங்கப்பா. கத்தாவே எல்லாம் உம்முடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாய் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் கத்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸாய் வந்து சேர நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். கத்தாவே உம் நிமித்தமாய் கத்தாவே உன் கிருபை நிமித்தமாய் உன் பிரசன்னத்தை நிமித்தமாய் அவர்களை நிறைத்து நீங்கள் வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கத்தாவே இனி வரும் நாட்களிலும் நீங்கள் அதே போய் ஏந்தி தாங்கி கத்தாவே தப்புவித்து நீங்கள் வழிநடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் நாட்டுக்காக வருகிறோம்ப்பா கத்தாவே. எங்கள் நாட்டு தலைவர்களுக்காக கத்தாவே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தூக்கி நீங்கள் ஜெபிங்க கத்தாவே. எங்கள் நாட்டு பிரதமருக்கு நாட்டு சீஃப் மினிஸ்டருக்கு எல்லாத்துக்கும் நல்ல சமாதானத்தின் ஆவியை தந்து இந்த லாக்டவுன் பீரியடில் ஏற்ற டெசிஷன் எடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். எல்லா கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ்க்காக நாங்கள் இங்கே வரோம்ப்பா. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்லேயே ஆகட்டும் கத்தாவே, அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே ஆகட்டும், டிராஃபிக் போலீஸாக இருக்கட்டும், அவங்க ஒர்க்லையாக இருக்கட்டும் கத்தாவே, எல்லாருக்கூடையும் நீங்கள் கத்தாவே உங்கள் பிரசன்னம் தாமே கூட இருந்து வழிநடத்தட்டும். அங்கே உங்கள் சமாதானத்தை ஆவி புரண்டோடட்டும்ப்பா. ஸ்தோத்திரம். கத்தாவே அதே போல் நர்ஸ்களுக்கும் டாக்டர்களுக்கும் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. அவர்களுக்கு ஏற்ற சமாதானத்தை தந்து நீங்கள் வழிநடத்துங்க கத்தாவே. அவர்களுக்கு அங்கே சமாதானம் இல்லைன்னா அவங்க அங்கே ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாது சுவாமி. எந்த விதத்துலையும் கத்தாவே ஒரு தப்பான டெசிஷனால் ஒரு உயிர் போயிடக்கூடாதுப்பா. ஒரு தப்பான டெசிஷனால் ஒரு பெரிய தப்பு நடந்துடக்கூடாதுப்பா. பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க கத்தாவே. ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொரு நாளிலும் இந்த டாக்டரும் நர்ஸும் போகும் பொழுது அவங்க வீட்டில் கத்தாவே அவர்கள் சந்தோஷமாக இருக்கவும் சமாதானத்தோடு இருக்கவும் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த ஸ்வீப்பர்ஸ் கத்தாவே இந்த குப்பை அள்ளுறவங்க இவங்க எல்லாற்றையும் பொறுப்பில் கொடுக்குறோம். அவங்களும் கத்தாவே அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்து சண்டை போடக்கூடாது, அவர்களை அடிக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். சிறு பிள்ளைகள் ப்ரே பண்ணும் போது கர்த்தர் உடனே அதுக்கு பதிலளிப்பார். நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஆண்டி அங்கிளுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம் ஜீசஸ், நீங்கள் அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஹெல்த் கொடுங்க, அவங்களுக்கு நல்ல சமாதானம் கொடுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க. நீங்கள் எல்லாம் டெய்லி அந்த ஜபத்தில் நீங்கள் நினச்சிக்கணும் கத்தாவே. நாங்கள் எல்லா கம்யூனிட்டி ஹெல்பர்ஸையும் இந்த நேரத்தில் கத்தாவே நினைவு கூறுகிறோம்ப்பா. இந்த நாட்டின் தலைவர்களை நினைவு கூறுகிறோம், எங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம், எங்கள் பிள்ளைகளின் கத்தாவே ஃப்ரெண்ட்ஸுகளையும் அவர்கள் குடும்பத்தையும் நாங்கள் நினைவில் கூறுகிறோம்ப்பா. எல்லாரையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கத்தாவே. செட்டையின் மறைவில் மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். என்னுடைய சமாதானத்தையே நான் தருகிறேன் என்று சொன்னீரே கத்தாவே. உம்முடைய சமாதானத்தை தந்து நீங்கள் வழிநடத்துங்கப்பா. உலக பிரகாரமாக
பிரகாரமாய் அல்ல நான் கொடுக்கிற சமாதானம் என்று சொல்லி இருக்கிறீர். அதுபோல கத்தாவே உலக பிரகாரமாய் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உம்முடைய சமாதானம் ஒரு கலக்கம் இல்லாமல் கத்தாவே ஒரு தெளிவோடு ஒரு மன நிம்மதியான சமாதானத்தை எங்களுக்கு தந்து நீங்கள் வழிநடத்துங்கப்பா. அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் மட்டும் இந்த சமாதானத்தின் ஆவி எங்களோடு தங்கட்டும், எங்களோடு இருக்கட்டும். எல்லா துதி கண மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணோம், நீங்கள் டெய்லி இதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணோம், சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்போவும் வந்து நம்ம க்வெஸ்சன் கேட்போம்ல, நீங்கள் கூட போன வாட்டியெல்லாம் நிறைய பேர் வந்து ஆடியோ அனுப்புனீங்க, டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்தீங்க. நீங்கள் தப்பாக சொன்னாலும் அதை அப்படியே நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ அக்காங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ போன வாரம் வந்து சிந்தி அக்கா வந்து ஸ்டோரி சொன்னாங்களே, ரொம்ப சூப்பராக இருந்ததுல, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது, அதை கேட்கும் போதே ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஸோ இப்போ அதில் வந்து நம்ம ஒரு 3 க்வெஸ்சன் வந்து நான் கேட்க போகிறேன், சரியா? நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் சென்ட் பண்ணணும் எங்களுக்கு. ஃபஸ்ட் க்வெஸ்சன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சேலஞ்ச், சேலஞ்ச் நம்பர் 1 என்ன? அந்த ராணி வந்து ராஜாவுக்கு ஃபஸ்ட்டாக என்ன சேலஞ்ச் கொடுத்தாங்க அது. ரெண்டாவது வந்து எத்தனை ரோஸஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க, ராஜாவை டெஸ்ட் பண்ணுறதுக்காக எத்தனை ரோஸ் வச்சுருந்தாங்க. மூணாவது வந்து ராஜாவோட ஃப்ரெண்டு யார், அதில் வந்து ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 க்வெஸ்சனுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணும், கீழே தெரியுதுல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா லைவ் சேட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸை அனுப்பலாம். சரி, இப்போ நம்ம வந்து சூப்பரான ஸ்டோரியோட மர்சி அக்கா வந்திருக்காங்க, என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா? குட்டீஸ், இப்போ நம்ம வந்து கதை கேட்கணும், எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இந்த வாரம் என்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னு யோசிச்சிட்ருப்பீங்க. இது வந்து குட்டி ஸ்டோரி தான், சரியா? சின்ன ஸ்டோரி. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அக்கா இதுலேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ கவனமாக எல்லோரும் கேளுங்க, நல்லா எல்லாம் நிமிந்து உட்காருங்க, யாரும் கணத்தில் கை வச்சுட்டு சோகமாக உட்காரக்கூடாது, சரியா? இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு இடத்துல வந்து, அதாவது வந்து அது கார்டன் மாதிரி இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய மலைகள் இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும், நிறைய வந்து ட்ரீ ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடம். ஃபாரஸ்ட் கிடையாது, வேலின்னு சொல்லுவாங்கள்ல, ரெண்டு மலை இருக்கும் அதுக்கு இடையில உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் ரோஸ் உள்ள ஒரு கார்டன் இருக்கும், சரியா? இந்த கார்டனுக்கு அடிக்கடி வந்து 3 விசிட்டர்ஸ் வருவாங்க. யார் அப்படின்னா, டவ் ஒன்று, பிஜியன் அண்ட் ஒரு க்ரோ, சரியா? டவ் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, ஒயிட் கலரில் பார்க்கவே அழகாக இருக்கும்ல, அந்த டவ் ஒன்று. பிஜன் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கூட நிறைய புறாலாம் பறந்து வரும்ல, அது வந்து மல்டி கலர்டாக இருக்கும், ஆனால் மேஜராக வந்து ஆஷ் கலரில் இருக்கும், சரியா? அந்த பிஜன் தான் ரெண்டாவது பர்சன். மூணாவது வந்து யாருனா, க்ரோ. க்ரோ வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், காக்கா டெய்லியும் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த 3 பேருமே அந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தமிழில் பள்ளத்தாக்கு சொல்லுவாங்க, அந்த வேலியில் இருக்கிற ஒயிட் ரோஸ் கார்டனுக்கு வருவாங்க. இதில் வந்து ரெண்டு பேர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யார் அந்த ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புறாவும் அந்த டவும், சரியா? பிஜியனும் டவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அளவு கடந்து அனுபவிச்சிருந்தாங்க. இது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது பிடிக்காத ஒரு விஷயம் யாருக்குன்னா, இந்த க்ரோக்கு தான். அந்த காக்கா வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பறந்து போகிறத பார்த்தாலே அதுக்கு ரொம்ப கோபம் வரும். இவங்களை எப்படியாவது நம்ம வந்து பிரிச்சிடணும், இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே பிளான் பண்ணிச்சான். ஒரு நாள் என்னாச்சு, டவ் தனியாக இருக்கும் போது டவ் கிட்ட போய் பேசி பார்த்துச்சு, நீ தான் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டுருக்க, அந்த பிஜன் பாரு உன்னை க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக சொல்லிச்சு பிஜனை பற்றி. அப்போ டவ் சொல்லிச்சு, என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும், நீ என்கிட்ட எதுவுமே சொல்லாத, நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக நீ இந்த மாதிரி கதை சொல்கிறதானே, சும்மா போய் சொல்லாத, கட்டுக்கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி டவ் சொல்லிடும். உடனே இந்த க்ரோக்கு இன்னும் ரொம்ப கோவமாயிட்டு, நம்ம இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இவ் டவ் கிட்ட பேசியாச்சு, இது ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த காக்கா திருப்பி பறந்து போய் பிஜன் கிட்டே பேசுது. பிஜன் தனியாக இருக்கும்போது அதுக்கிட்ட என்ன சொல்லுன்னா, நீ தான் வந்து ரொம்ப பெருசாக வந்து உன்னோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உனக்காக என்ன வேணால் செய்வான்னு நினைக்கிற, ஆனால் அந்த டவ் பாரு, உனக்கு வந்து நீ நினைக்கிற அளவுக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உண்மையாக இல்லை, அது வந்து நீ நினைக்கிற அளவுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அதோடய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து அது வந்து அதிகமாக உன்னை நேசிக்கல அப்படின்னு சொல்லி காக்கா திருப்பியும் வந்து பிஜன் கிட்டே சொல்லிட்டுருந்து. க்ரோ இந்த மாதிரி சொன்ன உடனே பிஜன் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, அப்படியா, ஓகே, ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட் மாதிரி தான் இருக்குது, ஓகே, நம்ம ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் டே வந்து எல்லோரும் மீட் பண்ணுவாங்கள்ல அந்த
ஒயிட் ரோஸ் உள்ள ஒரு கார்டன். அந்த கார்டனுக்கு மூணு பேரும் வராங்க. அப்போ வந்து இந்த டவ்வை பார்த்து பிஜன் கேட்குது, நீ என்னோடய ஃப்ரெண்ட் தானா அப்படின்னு கேட்குது. உடனே வந்து அந்த டவ் சொல்லுது, ஆமாம் நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பிஜன் சொல்லுது, இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஏன் நம்ப மாட்டேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணாத வரைக்கும் நான் உன்னை நம்பவே மாட்டேன், எனக்கு பிடிச்சது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜன் சொல்லிச்சு. உடனே இந்த டவ் சொல்லிச்சு, என்ன வேணும் உனக்கு, நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிஜன் வந்து டவ் கிட்ட என்ன கேட்கும்னா, உனக்கே தெரியும் நம்ம ஊரில் வந்து ஒயிட் ரோஸ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஒயிட் ரோஸ் சுத்தமாக பிடிக்காது, எனக்கு ரெட் கலர் ரோஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடமண்ட்டாக கேட்டுச்சு. யார், பிஜன் வந்து டவ் கிட்ட கேட்குது. உடனே டவ் சொல்லுது, அப்படியா அப்படின்னு யோசிக்குது. இந்த ஊரில் இல்லைன்னா சரி ஓகே, பக்கத்து ஊரில் அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது இடத்துல கண்டிப்பாக ரெட் ரோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் என்ன சொல்லுது டவ்னா, இப்போ நானும் உன்னை நேசிக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ரெட் ரோஸோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ வந்து இவங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா. இதை வந்து அந்த காக்கை என்ன பண்ணுதுன்னா, நேராகிறது பார்க்காம சைடில் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுது காக்கா அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம், நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த ரெண்டு பேரை நம்ம பிரித்து விட்டோம், இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போயிடுச்சு. அது பறந்து வீடு வீடாக போய் வடை ஏதாவது கிடைக்குமா அந்த மாதிரி பார்க்குறதுக்காக அந்த இடத்த விட்டே போயிடுச்சு. சரியா, இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பிஜன் இருக்குல்ல, இது வந்து டெய்லியும் வந்து அந்த ஒயிட் ரோஸ் வேலிக்கிட்ட வரும் டவ்வை பார்க்குறதுக்கு. ஆனால் டவ் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது, ஏன்னா டவ் வந்து ரெட் ரோஸ் வேணும் இல்லையா, அது தேடி ஊர் ஊராக இதே மாதிரி வேலி இருக்கிறது, மலை இருக்கிற இடம், இந்த மாதிரி கார்டன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போகும். அது போய் போய் அந்த மாதிரி தேடும் போது 1 வீக் ஆச்சு, 2 வீக் ஆச்சு, 3 வீக் ஆச்சு, ஃப்ரீக்வெண்ட்டாக வர வேண்டிய டவ் வந்து வரவே இல்லை. அது வந்து ரெட் ரோஸ் தேடுறதுக்காக போயிருக்கும், அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜன் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, 1 வீக் ஆச்சு, 2 வீக் ஆச்சு, 3 வீக் ஆச்சுன்னு சொன்னோன்னா 1 மந்த்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து பிஜன் டெய்லியும் போய் பார்க்கும்போது அந்த டவ் காணாம், என்ன டவ்னு வரலையே, நம்ம தப்பாக கேட்டுட்டோமோ, ஆனாலும் ஓகே நான் நம்ப மாட்டேன், க்ரோஸ் சொன்னது தான் கரெக்டு, நம்ம மேலே உண்மையாக அன்பு இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக அது ரெட் ரோஸோடு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. 1 மந்த் ஆச்சு, 2 மந்த் ஆச்சு, இன்னுமே டவ் வரல. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அது எதாச்சியமாக வந்து அந்த ஒயிட் கார்டனுக்கு ரெகுலராக போவாங்கள்ல அந்த மாதிரி போகுது. ஒரு 2 மந்த்ஸ் கழித்து அந்த பக்கம் போகும்போது அந்த ஒயிட் கார்டனில், ஒயிட் ரோஸ் கார்டனில் எல்லா ரோஸுமே ஒயிட் கலரில் இருக்கா, தூரத்தில் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் ரெட் கலரில் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே இந்த பிஜனுக்கு வந்து ஒரே சந்தோஷம், ஓகே நமக்கு தேவையான ரெட் ரோஸை இந்த டவ் எப்படியோ கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம அந்த தூரத்தில் இருக்க ரெட் ரோஸை நம்ம போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு அது போகும். அங்கே போய் கிட்ட பார்க்கும்போது தான் அதுக்கு தெரிஞ்சுது, அந்த ரோஜா பூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள முள்ளெல்லாம் இருக்கும்ல, ஸோ ரோஸ் கார்டனே இருக்கும் போது நிறைய முள் இருக்கும்ல, அதில் போய் மாட்டி அதோடய பிளட் வந்து அதில் பட்டு அது வந்து ரெட் கலர் ரோஸாக மாறிடுச்சு. சரியா, இப்போ என்ன ஆச்சுன்னா, அது கிட்ட வந்து பார்க்கும்போது ரோஸ் பார்த்துச்சு, அப்புறம் தான் பார்க்குது அந்த டவ் வந்து அதோடய ரத்தத்தை சிந்தி அது என்ன பண்ணுச்சுன்னா, ரெட் கலர் ஒயிட் கலரில் இந்த ரோஸை வந்து ரெட் கலரில் மாற்றிடுச்சு. இப்போ பார்த்த உடனே தான் அந்த பிஜனுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போய், ஐயோ நான் வந்து சின்ன ஒரு ரெட் கலர் ரோஸுக்காக என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்போ தான் வந்து அதுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படின்றது தெரிய வந்தது. அப்போ தான் அது ரொம்ப வருத்தப்பட்டு, இப்போ என்ன ஆக போகுது, டவ் செத்து போச்சு இல்லையா, அது திரும்பி வரப்போகிறது இல்லை, நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி உட்காந்து ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. அதால் ஒன்றுமே பண்ண முடியல, அடுத்து நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அழுதுட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த பிஜன் வந்து அதுக்கு பிடிச்ச ரெட் ரோஸ் வேணும் அப்படின்றதுக்காக அதோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பே விட்டுட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சு. நீ இதை வந்து அக்கா எதுக்கு ரிலேட் பண்ணி சொல்வேன் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாவியானவரை அன்பாக நம்ம இருதயத்தில் ஊற்றிருக்கார் இல்லையா. ஸோ பரிசுத்தாவியானவர் நம்மளோட இருக்கும்போது நம்ம அவரை துக்கப்படுத்தக்கூடாது. நம்மளோட சின்ன ஆசைகள் வந்து என்ன ஆகும்னா பரிசுத்தாவியானவரை வேதனைப்படுத்தும். ஸோ அதனால் அவர் துக்கத்தோடு என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்க மாட்டார், போயிடுவார். ஸோ அப்படி போனால் என்னென்னா பரிசுத்த ஆவியானவரை இழந்த ஒரு நிலமை வந்துடும். ஸோ நம்ம சின்ன சின்ன ஆசைகளுக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம பரிசுத்த ஆவியானவரை இழக்கக்கூடாது, அப்படி தானே. ஸோ அது எப்படி பார்த்தீங்களா, அந்த பிஜன் வந்து எனக்கு ரெட் கலர் ரோஸ் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சனால டவ் வந்தே இறந்து போச்சு. ஸோ அதே மாதிரி தான் சின்ன சின்ன உலகத்தில் இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும்னு நம்ம ஆசைப்படும் போது அது வந்து
பிதாவுக்கும் சித்தம் இல்லாத இருந்துச்சுனா பரிசுத்தாவியானவர் அங்கே இருக்க மாட்டார். அப்போ நம்ம பரிசுத்தாவியானவரே இழக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே குட்டீஸ் நீங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விஷயத்திலையும் நீங்கள் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. பைபிளில் கூட ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க யார் தெரியுமா? சிம்சோன் அப்படின்றவங்க. அவங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் வந்து தேவதூதர்கள் வந்து தரிசனமாகி ஒரு திட்டம் ஆண்டவரோட திட்டத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி இவர் தான் இஸ்ரவேலில் பெரிய நியாயாதிபதியாக இருப்பார், இவர் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்லி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சு, நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரியில் சிம்சோன் பெரியவங்களாக ஆனதுக்கப்புறம் அவங்க கண் பார்க்குற விஷயத்துலலாம் அவங்க ஆசை வச்சு பரிசுத்தாவியானவரே இழந்து போனாங்க. கடைசியாக அவங்க கைகள்லாம் கட்டி போட்டு அவங்க சிறைச்சாலையில் வந்து இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம், கரெக்டாக? ஸோ எவ்வளோ பெரிய நியாயாதிபதி, இஸ்ரவேலே நியாயாதிக்கிற நியாயாதிபதி, அவரை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க. ஆனால் பரிசுத்தாவியானவர் அவரை இழந்தக்கப்புறம் அவரை யாருமே மதிக்கக்கூட இல்லை, பார்த்தீங்களா? அவர் சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டார், ஆனால் என்னாச்சு? பரிசுத்தாவியானவரே இழக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் குட்டீஸ், நீங்கள் ஜாக்கிரதை இருக்கணும், சரியா? எந்த விஷயமா இருந்தாலும் உங்களோட ஆசைகளாக இருந்தாலும் அது ஆண்டவரோட சித்தத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு முடிவெடுக்கணும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க கூடாது. ஏன்னா நீங்க அடம் பிடிக்கிற விஷயம் ஏசப்பாக்கு பிரியமில்லாததா இருந்தா ஆவியானவர் துக்கப்படுவார், சரியா? இந்த ஸ்டோரி எல்லாரும் கேட்டீங்களா? சரி, இப்போ வசனம் படிக்கலாமா? எல்லாம் டைரி எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, இந்த வசனம் எழுதி வச்சுக்கோங்க. அக்கா ஸ்க்ரீனில் கூட போடுவாங்க, சரியா? அந்த வசனத்தை நீங்கள் பார்த்து அக்கா சொல்லும் போது அக்காவோட திரும்பி ரிப்பீட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? நம்ம பைபிளில் எபேசியர் 4:30 இருக்குது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30 எபேசியர் 4:30 ஓகேவா? தமிழ்ல சூப்பரா சொன்னீங்க, இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி சொல்லலாம். And do not grieve the Holy Spirit of God with whom you are sealed for the day of redemption. இன்னொரு வாட்டி சத்தமா சொல்லலாமா? And do not grieve the Holy Spirit of God with whom you are sealed for the day of redemption. Okay, Ephesians 4:30 Ephesians 4:30 ஓகே. இப்போ ஈஸியாக இருந்துச்சுல்ல, இந்த வசனம் நீங்கள் வந்து படித்து அக்காவுக்கு வீடியோவில் அனுப்புங்க. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மீட்கப்படும் நாளுக்கு என்று ஆண்டவர் நமக்கு முத்திரையாக கொடுத்துருக்கார் இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. இந்த ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்கள, நம்ம வந்து துக்கப்படுத்தினா நமக்கு தான் லாஸ் இல்லையா? நம்ம சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை நம்ம இழக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் படித்து நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுல கதை. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே ஆவியானவரை பற்றியே நம்ம பார்த்தோம்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், அக்கா உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஸோ அதை நீங்கள் இப்போ கீழே தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணோம், சரியா? போன வாரம் கூட ரொம்ப பெரிய வசனம், ஆனால் சூப்பராக எல்லோரும் நீங்கள் சொன்னீங்க, குட்டி பிள்ளைங்கள்லாம் சூப்பராக நீங்கள் வந்து அனுப்புனீங்க. ஸோ இந்த வசனத்தையும் உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும். ஏன்னா நீங்கள்லாம் ஒரு அதிகாரம், ரெண்டு அதிகாரத்தையும் மனப்பாடம் பண்ணி நம்ம சண்டே கிளாஸில் கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க, ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்களே. ஸோ இது ஒரு 3 லைன் 4 லைன் தானே, ஸோ கண்டிப்பாக உங்களால் இதை நீங்கள் படிக்க முடியும். என்னடா பெரிய வசனம் நினைக்காதீங்க, நீங்கள் எத்தனை அதிகாரம் நீங்கள் படித்து நீங்கள் மெமரி வர்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லை. ஸோ அதனால் இதையும் நீங்கள் அனுப்புங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? ஓ, கேமுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கி நமக்கு கேம் இல்லை. இன்றைக்கி நம்ம புதுசாக நம்ம ஒன்று ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஆக்டிவிட்டியாக்கா? ஆமாம், நம்ம சண்டே கிளாஸில் தானே நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுவோம். சார்ட் வச்சு ஞாபகம் இருக்கா? நல்லா நம்ம வந்து கிராஃப்ட் ஒர்க்லாம் நம்ம பண்ணுவோம், பெயிண்டிங்ஸ்லாம் கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ லாக்டவுனால் நம்மளால் பண்ண முடியல. ஸோ இப்போ நீங்கள் நம்ம அக்கா கூட சேர்ந்து ஒரு கிராஃப்ட் ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க. அக்கா வந்து நம்மக்கிட்ட அதை சொல்லித்தர போகிறாங்க, சரியா? ஸோ சிந்தியா அக்கா கூட சேர்ந்து நீங்கள் அதை கற்றுக்குறீங்களா? குட்டீஸ், நம்ம இப்போ கிராஃப்ட் செஷன் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஸ்டோரி கேட்டிங்க இல்லையா, யாரெல்லாம் அந்த 3 பேர் இருந்தா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் டவ், பிஜிஎன், க்ரோ இருந்தாங்க இல்லையா? அதனால் இன்றைக்கி கிராஃப்ட் வந்து
ஈஸியாக நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறோம் என்ன இருக்குது இல்லை அப்படின்றது குறித்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தாலே போதும். நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் திக்கான பேப்பர் இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் திக்கான பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் சார்ட் பேப்பர் இருந்தால் கூட சார்ட்டில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் ஒயிட் பேப்பரே கூட எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் ரஃப் நோட்லேருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அக்காவோட நம்பர் தெரியும் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரைட் ஹேண்ட், இப்போ பாருங்கள் சிந்தியாக்கா வந்து ரைட் ஹேண்ட் வைப்பாங்க, நான் வந்து அதை வரைஞ்சி கட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்கள் யாராவது அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி இருந்தால் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் எடுத்துகிட்டு அவங்கள வரைய சொல்லிக்கலாம். இப்போ சிந்தியாக்காவோட கை வரைஞ்சாச்சு, அவங்க காமிக்கிறாங்க பாருங்கள். ஓகேவா? இப்போ இதை வந்து கட் பண்ண போகிறாங்க அக்கா. ரொம்ப ப்ரீ பிகினர்ஸ் குட்டீஸ்லாம் வந்து அம்மாக்கிட்ட இல்லை அப்பாக்கிட்ட கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. நீங்களாக சிசர்ஸ் எடுத்து எதையாவது குறும்பு பண்ண வேண்டாம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கிராஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எதுவும் காயம் பட்டுக்கக்கூடாது. ஓகேவா அக்கா? பார் எவ்வளோ அழகாக கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணுறாங்க இல்லையா. அதே மாதிரி மெதுவாக பார்த்து பொறுமையாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஓகே? நீங்கள் இது பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் த லார்ட், இல்லைனா வந்து த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச வசனம் அப்படி கூட எழுதி நீங்கள் உங்கள் டோரில் ஒட்டிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் உங்கள் நோட் புக்கில் கவர் பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். எப்படினாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். அக்கா வெட்டி முடிக்க போகிறாங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள் கிராஃப்ட், ஜஸ்ட் வந்து உங்கள் ஹேண்டை வச்சு நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது கட் பண்ணிவிட்டு அதை திருப்பினீங்கன்னா நான் சொல்கிறேன் அது எப்படி டவ்வாக மாற்றுறது அப்படின்னு. அவ்வளோதான், லாஸ்ட் ஃபிங்கர் அக்கா கட் பண்ணுறாங்க, அது கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், டவ் இஸ் ரெடி. அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான். இப்போ ஹேண்ட் வந்து ரெடியாக போகுது. அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன வேணும், கண்டிப்பாக ஐஸ் வேணும், மவுத் வேணும் இல்லையா. அதனால் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதோட வாய் மவுத்து தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் சிந்தியாக்கா வந்து அது வந்து காமிக்க போகிறாங்க, ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டாங்க பாரு அக்கா. கிளாப் பண்ணிடுங்க எல்லாம் அக்காவுக்கு. இது வந்து இப்போ இப்படி வச்சுக்கலாம், நம்ம டவ் வந்து ஒயிட்டாக தானே இருக்கும், அதனால் இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம மவுத் கட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து எல்லோ கலர் பேப்பர் இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா க்ரையான் இல்லை ஸ்கெட்சில் வந்துட்டு இந்த ஒயிட் கலர்லேயே வந்து எல்லோ கலர் அடிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன பிட்டு தான் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரையாங்கிளாக கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மவுத் வைக்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கெல்லாம் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் திக்காக மார்க்கரில் போட்டேன், நான் அதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக கட் பண்ணிடுறேன். அப்போ தான், ஏன்னா டவ் வந்து ஒயிட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் அப்படி கொஞ்சம் நான் கட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் பென்சில் வச்சு வரைஞ்சிட்டே கட் பண்ணலாம். இப்போ ஐஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கூகுளி ஐஸ் இருந்தால் கூகுளி ஐஸ் வச்சுக்கோங்க, இல்லைனா பிளாக்கில் நம்ம வந்து இப்படி சென்டராக வந்து ஒரு இப்படி பாருங்கள் நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் ஐஸ். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் கட் பண்ணோம் இல்லையா, இந்த ட்ரையாங்கிளை நம்ம வந்து அப்சைட் டவுன், நம்ம வந்து ஐஸ்க்கு பேக் சைடு வந்துட்டு ஸ்லைட்டாக க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம், அவ்வளோதான்.
பாருங்கள் உங்கள் கை குட்டியாக பண்ணும் போது இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இது பண்ணி இங்கே நடுவில் வந்து உங்களுக்கு என்ன வேர்ஸ் வேணுமோ எழுதிக்கலாம். நீங்கள் இது ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. ஓகேவா? கிராஃப்ட் பிடிச்சிருக்கா? அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்ல இல்லை சாட்ஸில் அனுப்புங்க. ஓகே? ப்ரைஸ் லார்ட். ஸோ சூப்பராக இருந்ததில்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கீழே தெரியுதுல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதோ சத்தம் கேட்குதுல்ல உங்களுக்கு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரு பேசுறது? யாரு? தாத்தா பக்கூஸ் மட்டையை பேசுறேன். எனக்கு தெரியும் நீ யாருன்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு தெரிய வேணாமா? ஸ்கிரீனுக்கு வந்தா தானே தெரியும். நான் இந்த வாரம் வரமாட்டேன், நான் அடுத்த வாரம் தான் வருவேன். அடுத்த வாரம் தான் வருவியா நீ? பாவம் பிள்ளைங்களாம் வந்து யார் யாருன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்களே. அவங்க யோசிக்கட்டும், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, நான் அடுத்த வாரம் தான் வருவேன். சரி ஓகே. யா சரி ஓகே. அப்போ நெக்ஸ்ட் வீக் நீ கண்டிப்பாக வந்துடுவல்ல? பாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வருவேன். என்னை மீட் பண்ண எல்லாம் ரெடியாக இருங்க. சரி ஓகே. யாருன்னு உங்களுக்குலாம் ரொம்ப அப்படியே யாராக இருக்கோன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ நான் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி ஷார்ப்பாக வந்து அந்த டைமுக்கு உட்காந்துட்டு ஃபுல்லாக ப்ரோக்ராம் பார்க்கணும். உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், சரியா? ஸோ எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக்கா சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா? ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாமா? பாஸ்டர் அங்கிள் வந்து நமக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. குட்டி பிள்ளைங்களா, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட உங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளவு நேரம் டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக நிறைய பாட்டு நிறைய ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்க இல்லையா? மனப்பாட வசனம்லாம் கேட்டிங்க இல்லையா? இப்போது கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போக போகிறோம். கண்ணை மூடிக்கோங்க, கையை கூப்பிக்கோங்க, ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். சோமனுவோமா, கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமும் மகாபரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலும் ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை உடைய பிள்ளைகள் பார்த்தார்கள். ஆண்டவரே இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து நீர் கொடுத்தபடி நாள்முக்கு சோத்திரம். பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரே கற்றுக்கொண்ட ஆண்டவரே பெற்றுக்கொண்ட ஆண்டவரே படிப்பினைகளுக்காக கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதையெல்லாம் வரும் காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் நடைமுறைப்படுத்த ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்தேற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து நம்முடைய கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷித்த நடத்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷித்த ஹலரோயா பலன் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையின் ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு, இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உடைய கண்களை மூடி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவுள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ. குட்டி பிள்ளைங்களாம் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் லார்ட்.